வணக்கம். இது பானம் மச்சி கிச்சன். இது நம்ம வீட்டு சமையல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, வேக வச்ச முட்டை வறுவல். அதுக்கு தேவையான பொருட்கள், ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து இப்படி பொடியா கட் பண்ணி வச்சுக்கணுங்க, ஒரு கொத்து கருவேப்பிலை, 10 முட்டை எடுத்து வேக வச்சு கட் பண்ணி மஞ்சள் கருவ மட்டும் தனிச்சு வச்சிருக்கணுங்க. இது நாட்டுக்கோழி முட்டை. இப்ப தாளிக்கலாம். நான் இதுல மரச்சக்கு கடலெண்ணெய் 2 ஸ்பூன் ஊத்திக்கிறேங்க. சூடாயிட்டு இருக்குது. கடுகு ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாங்க. கடுகு வெடிக்கட்டும். கடுகு வெடிச்சிருச்சுங்க. 1/2 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1/2 ஸ்பூன் உளுந்து. இப்போ கடுகு பொரிஞ்சிருச்சு, பருப்பும் சேர்ந்துருச்சுங்க. இப்போ வெங்காயத்தை சேர்த்திடலாம். வெங்காயம் கருவேப்பிலை எல்லாம் இந்த 10 முட்டைக்கு தேவையான உப்பு சேர்த்திடலாங்க. வெங்காயத்தில் வெங்காயத்தோட வதங்கட்டும். 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். இப்போ வெங்காயம் வதங்கிருச்சுங்க. இது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். இந்த ஸ்பூனில் 1/4 ஸ்பூனுங்க, சின்ன ஸ்பூன் தான். காஷ்மீர் சில்லி 2 ஸ்பூன் போட்டுக்கலாங்க. மஞ்சள்தூள் 1/2 ஸ்பூன். மல்லித்தூள் 1 ஸ்பூன். ஒரு கொஞ்சோண்டு கரம் மசாலா போட்டுக்கலாங்க. 1/2 ஸ்பூன். இப்போ இது முட்டை சேர்த்திடலாங்க. இதில் முட்டை இதில் சேர்த்திடலாம். எல்லாம் கலந்து வச்சுக்கலாங்க. இந்த முட்டை வறுவல் எந்த ரைஸ்க்கு சைடிஷாக சூப்பராக இருக்குங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் ஒரு நாளைக்கு இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். பெப்பர் ஆப்ஷன். 1/2 ஸ்பூன் பெப்பர் பொடி போட்டுக்கலாங்க. பெப்பர் பொடி போட்டால் சூப்பராக அது ஒரு மாதிரி மன டேஸ்ட்டு எல்லாம் கூடுதலாக இருக்குங்க. இனி இதை இப்படி ஒரு கலக்கி அடுப்பு ஆஃப் பண்ணிட வேண்டியதை. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அமுத்திடுங்க. நன்றி, வணக்கம்.